எதுமே ஆகல எந்த டேமேஜுமே ஆகல நான் அந்த வாட்டர் பாட்டில் மேலே நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் இதுதான் பாட்டிலாக ரெடி பண்ணுறோம் மினிமம் 3 பாட்டில்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம் ஸோ நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த ஃபேக்ட்ரியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சிஃபி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சென்னையில் இருக்காங்க இங்கே வந்துட்டு என்ன மாதிரியான பாட்டில்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டைப் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க மேட் ஃபினிஷில் மிரர் ஃபினிஷில் எனக்கு ரொம்ப நாளாவே வந்து ஒரு ஃபேக்டரி விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருந்துச்சு இங்கே வந்து நம்ம எப்படி எல்லாம் வாட்டர் பாட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசையோட தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்துட்டு என்ன மாதிரி எப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ரெடி ஆகுது ஸோ நார்மலாக வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி எல்லாம் வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு ஏதாவது வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 3 வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கே வந்து ஆன்லைனில் டெலிவரி பண்ணிவிடுவாங்க அது இல்லாமல் நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து இதை ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் பண்ணலாம் ஆர்டர் பண்ணுறதுக்கான ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடராஜ் நான் இங்கே ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இந்த ப்ரொடக்ஷன் லைன் ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்ருக்கேன் இந்த பாட்டில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இதுதான் உங்களுக்கு ரா மெட்டீரியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது தான் நாங்கள் இதை தான் பாட்டிலாக ரெடி பண்ணுறோம் இதை முதல்ல ரோல் பண்ணிப்போம் ரோல் பண்ணி உங்களுக்கு லீனியர் வெல்டிங் அடிப்போம் லீனியர் வெல்டிங் அடித்ததுக்கப்புறம் ஸ்பின்னிங் ஓட்டுவோம் ஸ்பின்னிங் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் ஃபுல்லாக அதில் தான் வைப்போம் இந்த ஸ்டெப்பு இந்த ரேடியஸ் டிசைன் ஃபுல்லாக எல்லாமே டிசைன் எந்தெந்த டிசைன் வேணுமோ அதை ஸ்பின்னிங்கில் தான் வைப்போம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எக்ஸஸாக இருக்க பார்ட்டை மட்டும் கட் பண்ணணும் சரி ஃபுல்லாக அந்த எக்ஸஸ் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு பாட்டம் ட்ரிம்மிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே சைஸாக வராது ஸ்பின்னிங்கில் ஸோ நம்ம ஒரே சைஸாக வேணுன்றதுனால இங்கே பாட்டம் கரெக்டாக அந்த சைஸுக்கு ட்ரிம் பண்ணிப்போம் உங்களுக்கு பாட்டம் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இன்னர் பாலிஷ் போகும் இன்னர் பாலிஷ் பார்த்தீங்கன்னா உள்ள பாலிஷ் அடிக்கிறதுக்காக ஸோ நிறைய கம்பெனிலாம் உங்களுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் மேனுவலாக தான் பாலிஷ் அடிக்கிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அதுக்கப்புறம் உங்களுக்கு கப்பு வெல்டிங் அடிக்கணும் செப்பரேட்டாக கப்பு ரெடி பண்ணி அந்த கப்பை அதில் வச்சு சேம் அந்த லீனியர் வெல்டிங் அடித்தோம்னா அதே கான்செப்ட் தான் அதை சுற்றி வெல்டிங் அடிச்சிருவோம் இந்த த்ரெட்டு போடுவோம் கேப் டைட் பண்ணுறதுக்காக த்ரெட்டு போட்டு அதுக்கப்புறம் மேலே பாலிஷ் அடிக்கணும் இது ஆக்சுவலாக மேட்டு இது இதிலே பாலிஷ் வேணுனாலும் இருக்குது உங்களுக்கு அது மிரர் சொல்லுவோம் மிரர் இது மேட்டு ஆக்சுவலாக இதுதான் ஃபினிஷிங் ஆக்சுவலாக இது மேட்டுன்றனால உங்களுக்கு பல பண்ணணும் இல்லை இதே மிரர் பாலிஷ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபேஸே பார்த்துக்கலாம் அதில் இங்கே தான் வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து எல்லாமே வந்து குவாலிட்டி செக் பண்ணி எப்படி ப்ராடக்ட் வந்து கரெக்டாக அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து இங்கே தான் அந்த செக்கிங் எல்லாமே நடந்து இதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு பேக்கிங்க்கு போகும் ஓகேங்களா ஸோ இவங்க தான் வந்துட்டு அந்த குவாலிட்டி செக் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் சரண்யா நான் குவாலிட்டி செக் பண்ணிட்டுருக்கேன் ஒரு வாட்டர் பாட்டில் குவாலிட்டி செக் பண்ணுறதா என்னென்னலாம் பண்ணுவீங்க மவுத் ஹைட் செக் பண்ணுவோம் த்ரெட் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஓட்டை ஓகே டென்ட் வாட்டர் ஏதாவது லீக் பார்த்தாலே நம்மளுக்கு ப்ராப்ளம் எதனா இருக்கா அப்படின்றது தெரியும் அப்படி நம்மளுக்கா மைல்டா எதனா ப்ராப்ளம் இருக்கா மாதிரி இருந்தா அது தண்ணி ஊத்தி செக் பண்ணுவோம் செக் பண்ணிடுவீங்க ஓகே அதுக்கு அப்புறம் வந்து மூடி போட்டு லீக்கேஜ் இஷ்யூ இருக்கா அப்படினு செக் பண்ணுவோம் ஓகே அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அதுக்கு அப்புறம் மூடி போட்டு கேப் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா சிங்க் ரப் கவர் போட்டு இந்த மாதிரி ஆமா இந்த மாதிரி வந்து கவர் போட்டுருவீங்க கவர் போட்டு இது எதுக்காகனா ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த இது பண்ணிடுவீங்க ஓகே இதுக்கு அப்புறம் வந்து பேக்கிங் போய்டுவோம் பேக்கிங் பாக்ஸ் போட்டு பேக் பண்ணிடுவோம் ஓகே இப்போ சிங்கிள் பாக்ஸ் இல்ல பாக்ஸ் பாக்ஸா கொடுப்பீங்க என்ன மாதிரி பாக்ஸ்லாம் பேக்கிங் பண்ணுவீங்க சிங்கிள் பாக்ஸும் போடுவோம் சிங்கிள் பாக்ஸ் போட்டும் பேக் பண்ணுவோம் அப்படி இல்ல மொத்தமா கேக்குறாங்கன்னா மொத்தமா 25 பீசஸ் ஒரு பாக்ஸ் வரும் ஓகே அது போட்டு எம்சி பாக்ஸ் போட்டு பேக் பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில வந்து நம்ம குவாலிட்டி செக் வந்துட்டு நார்மலா மட்டும் பண்ணாம இதுல weight வச்சும் செக் பண்றாங்க சோ அது எப்படி அப்படின்றது வந்து நம்ம பிரதர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு உள்ள வந்து ஒண்ணு இல்ல ஒரு எம்டி பாட்டில் இது
இது வந்து பாத்தீங்கன்னா அவர் அது மேலேயே ஏறி நிக்கிறாரு. ஸோ ஏறி நின்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு டென்ட்டுமே ஆகலை. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது, எதுவுமே ஆகலை, எந்த டேமேஜுமே ஆகலை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏறி நின்னார். ப்ரோ நீங்கள் எத்தனை கிலோ ப்ரோ வெயிட்டு? 80 கிலோ இருப்பேன். 80 கிலோ இருப்பீங்க? ஓகே, நான் 75 கிலோ இருக்கேன். ஸோ நானும் ஏறி நின்று பார்த்துறேன். என்ன ப்ரோ விழுந்துட மாட்டேனே? இல்லை இல்லை இல்லை. தெரியுதா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் மேலே நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இந்த பில்ட் குவாலிட்டி வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்க, காட்டுறேன். தெரியுதா? ஸோ எந்த ஒரு டென்ட்டுமே இல்லை, டேமேஜ் இல்லை, செமையான ஒரு பில்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான். சார் வணக்கம் சார், என் பேர் சதீஷ்குமார். நான் சிப்பி இண்டஸ்ட்ரீஸில் வந்து பாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். 4 types ஆஃப் பாட்டில்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது, அதை வந்து நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்லி மாடல் பார்ப்போம். இது வந்து 950 ml, இதில் வந்து 2 sizes வரும். 950 ml அண்ட் 750 ml வரும். இது வந்து மேட் ஃபினிஷிங்கும் வரும், மிரர் ஃபினிஷிங்கும் வரும். ப்ரைஸஸ் வந்து 170 வந்து மேட் ஃபினிஷிங், 180 வந்து மிரர் ஃபினிஷிங். இதிலே வந்து வேறு மாடல் இருக்குது, இது வந்து கிளாசிக் மாடல். 170 வந்து மேட் ஃபினிஷிங் வரும், 180 வந்து மிரர் ஃபினிஷிங் வரும். இதுக்கு வந்து ரெண்டுமே வந்து கெப்பாசிட்டி வந்து சேம், மாடல் தான் டிஃப்ரெண்ட். இதுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி மாடல், இது வந்து கிளாசிக் மாடல். இது அக்வா மாடல், இது டால்ஃபின் மாடல். இது 1000 ml வரும், 800 ml வரும், ரெண்டு கெப்பாசிட்டி வரும். அது இல்லாமல் ஒரு நம்ம டால்ஃபின் மாடலில் வந்து ஸ்மால் சைஸ், இப்போ எல்கேஜி ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஸ்மால் சைஸ் 500 ml பண்ணிட்டு இருக்கோம். மேட் ஃபினிஷிங் வரும், மிரர் ஃபினிஷிங் வந்து, மிரர் ஃபினிஷிங் வந்து 180, மேட் ஃபினிஷிங் வந்து 170. அக்வா மாடலில் வந்து ரெண்டு சைஸஸ் வரும், இதில் மிரரும் உண்டு மேட்டும் உண்டு. இது மேட் ஃபினிஷிங், இது மிரர் ஃபினிஷிங். இது 800 ml, இது 1000 ml. 800 ml வந்து மிரர் ஃபினிஷிங், இது 800 ml மேட் ஃபினிஷிங். இது ப்ரைஸஸ் வந்து சேம் ப்ரைஸஸ் தான் எல்லாமே. 170 வந்து மேட் ஃபினிஷிங், 180 வந்து மிரர் ஃபினிஷிங் வரும். டால்ஃபின் மாடல் வந்து நம்மளுக்கு வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கேப்ஸ் வரும். நம்ம கிட்ட வந்து எப்பவுமே வந்து அவைலபிளாக இருக்கிற கேப்ஸ் வந்து 3 colors வந்து எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேப்ஸ் வேணாலும் ப்ரொவைட் பண்ணுறோம். 30 rupees ஃபார் ஈச் கேப்ஸுக்கு. எக்ஸ்ட்ரா வேறு எதனா வெரைட்டிஸ் கலர் கேட்டிங்கன்னா ஒரு 1 or 2 weeks ஆகும். கிஃப்ட் பேக்கேஜாக வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன், கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸ், அது இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷன்ஸுக்குலாம் வந்து வித் நேமோட லோகோவை போட்டு நம்ம பிரிண்டட் பண்ணி தரோம். அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். லோகோ சார்ஜ், டை சார்ஜஸ் மட்டும் 2000 rupees ஆகும். ஈச் பாட்டில் வந்து 5 rupees வந்து பிரிண்டட் பண்ணி தரோம் நம்ம. இது வந்து கிஃப்டாகவும் போட்டு தரோம், இண்டிவிஜுவல் கார்ட்டூன்ஸாகவும் நம்ம போட்டு தரோம் சார். நம்ம வந்து ஃபீடிங் பாட்டிலும் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இதில் வந்து 2 sizes ஆஃப் ஃபீடிங் பாட்டில் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். 200 ml, 250 ml, ரெண்டு சைஸஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இது ப்ரைஸஸ் வந்து ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான், 200 rupees கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து நம்ம தான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ப்ரொடக்ஷன் தான் இது. இது வந்து நம்ம வந்து 2 sizes பண்ணுறோம். இது வந்து 250 ml, 200 ml, ரெண்டு சைஸ் பண்ணுறோம். இது ப்ரைஸ் வந்து 200 rupees, ரெண்டு சைஸஸுமே சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு. ஃபினிஷிங் வந்து இது வந்து மிரர் ஃபினிஷிங் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், மேட் ஃபினிஷிங் கிடையாது. ஃபீடிங் பாட்டில் வந்து மிரர் ஃபினிஷிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அவர் சொல்லியிருப்பாரு பாட்டிலோட ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே. இப்போ நார்மலாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க எப்படி வாங்குறது அப்படின்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன ஆப்ஷன் வச்சுருக்கீங்க, எது மூலியமாக நான் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் சார்? மினிமம் பாட்டில்ஸ் வந்து 3 bottles to 5 bottles ஆர்டர் பண்ணணும் சார். மினிமம் 3 bottles வந்து ஆர்டர் பண்ணணும். ஓகே, வித் நம்ம கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம வந்து கொரியரே போட்டுடுறோம் சார். ஆர்டர் பண்ணது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட என்கொயரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வித் மாடல்ஸ் வித் ப்ரைஸ் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் அதில் என்ன மாடல் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன குவான்டிட்டி சொன்னீங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ணி கொரியர் போட்டுவிடுவோம் சார். ஓகே, நார்மலாக வந்துட்டு ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் பேசினா கூட போதும், இல்லை நார்மல் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பாட்டில் வேணும், இந்த கலர் கேப்பில் வேணும்னு சொன்னால் மட்டுமே போதும். ஆ, போதும். உங்களுக்கு எந்த எந்த அட்ரஸ் வேணாலும் எந்த அட்ரஸ் வேணாலும் அனுப்பிச்சிடும். ஓகே, சூப்பர். அது இல்லாமல் வேறு எதாவது ஆன்லைனில் அந்த மாதிரி வாங்க? ஆன்லைனில் நம்ம ஆப் இருக்குது சார், சிபி இந்தியான்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்மளுக்கு டைப் பண்ணிங்களா ஆப் வரும், அதில் அது மூலயமா ஆர்டர் பண்ணலாம். ஓகே, ஆப் மூலயமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து 3 bottles வந்து நம்ம ஆர்டர் பண்ணாலே நீங்கள் கொடுத்துருவீங்க. எஸ், ஹோல்சேலாக எடுக்கிறவங்களுக்கும் நான் ரீட்டெயிலில் வாங்குறவங்களுக்கும் ஏதாவது ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை இல்லை எல்லாருக்குமே ஒரே ப்ரைஸ் தானே? இல்லை சார், ஹோல்சேலுக்கும் ரீட்டெயிலுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ரைஸ் எல்லாம் ரீட்டெயில் ப்ரைஸ் சொல்லிப்போம். ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து 10 to 20 rupees கம்மியாக இருக்கும். ஒரு 10 rupees ₹20 வரைக்கும் கம்மியாக இருக்கும் மொத்தமாக எடுக்கும்போது. மொத்தமானா இப்போ நீங்கள் அதுக்கு மினிமம் குவான்டிட்டி எவ்வளோ வச்சிருக்கீங்க? மினிமம் குவான்டிட்டியே 500 pieces எடுக்கணும் சார். ஓகே, 500 pieces எடுத்தால் தான் அந்த 10 rupees கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நேரில் வரணுன்னாலும் இவங்களோட அவுட்லெட்டோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை ஆன்லைனில் வாங்கணும்னா ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு கொரியரில் சென்ட் பண்ணிவிடுவாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் ஆ வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்குமே வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நார்மலாக ஒரு பிளேட் மாதிரி எடுத்து அதை வந்து ஒரு அழகான ஒரு வாட்டர் பாட்டிலாக வந்துட்டு அவங்க ரெடி பண்ணாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெஷினில் பண்ணுறாங்க, சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மினிமம் ஒரு 3 மாட்டில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கு. இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு கூட பல்க் குவான்டிட்டியில் வந்து 500 பீசஸ் வரைக்கும் வந்து மினிமம் குவான்டிட்டி வந்து 500 பீஸில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட இதை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய்.